வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம மயிலோசையில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலதிபர்கள், அப்புறம் ஆன்மீகவாதிகள், அப்புறம் வில்லிசை கலைஞர்கள், இப்படி நம்ம நிறைய பேரை வந்து பேட்டி எடுத்திருப்போம். அதை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து ஒரு புது இடம்னே சொல்லலாம். அண்ட் இந்த பேட்டி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஊக்குவிப்பு கொடுக்குற அளவில் தான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அதாவது முதல்ல நம்ம பெருமையை நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா? அதாவது திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்வா, நெல்லையப்பர் இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். ஈரடுக்கு மேம்பாலம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா நம்ம தாமிரபரணி ஆறு. பொதிகை மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி தழுவி ஆறாக மாறி நம்ம தாமிரபரணி ஃபுல்லாகவே அந்த இடங்கள் அவ்வளவுமே ஆறு வந்து நிறைஞ்சி இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற சுற்று வட்டார பகுதிகளிலையுமே இது வந்து வாழ்வாதாரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தாமிரபரணி தண்ணி குடிச்சு நம்ம வளர்ந்தோங்கிறது ஒரு பெருமையான விஷயம். என்ன இந்த மாதிரி நம்ம பெருமையை மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்க போறவர் வந்து அந்த மாதிரி தாங்க. அவர் தமிழர், தமிழர் மரபு, பண்பாடு, கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவர். அதுலேயும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஆர்வம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீது அதிக பற்று கொண்டவர். உணவுத்துறை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப புனிதமான ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு உணவுத்துறையில் வந்து கால் பதிக்க வந்திருக்கிறது தான் நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி ராஜ்யத்தின் தலைவனான நம்மளோட திரு தமிழ் செல்வனை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அறிமுகம் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் நீங்கள் எல்லாரும் மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க. அண்ட் திருநெல்வேலிக்கு நீங்கள் வருகை தந்தது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சார், உங்களோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேனே என் ஜெனியின் பற்றின என் வரலாறு. பிறந்தது எடப்பாடி ஆலச்சம்பாளையம், வளர்ந்ததுலாம் சென்னையில். 13 வயசுலேருந்து 9 விட்டு அந்த 4 வயசு உள்ளூர் டி கிளாஸ்களில் இருக்கிறேன் சொல்லியிருக்கேன். சென்னை வந்து 13 வயசில் ஹோட்டல் தொழில், ஹோட்டல் கிளீனர், சப்ளையர், தள்ளுவண்டி, அப்புறம் ஹோட்டல் நிர்வாகம். இன்றைக்கி பல முதலாளிகளை உருவாக்கிக்கிட்டு பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கிட்டு இன்றைக்கி கல்லூரி திறக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். மக்களுடைய வாழ்த்தினோட, தமிழர்களுடைய ஆசையோட யாழ்ப்பாணத்திலையும் என் முதல் கடையை, உலகத்தின் முதல் கதவாக யாழ்ப்பாணத்தில் கடையை திறந்தது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா எல்லாருமே கொழும்பு பகுதியில் தான் திறப்பாகனு சொல்லி தமிழர்கள் எல்லாருமே அந்த வாழ்த்தி அன்பே உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பை சேலமாலா நிறுவனம் பதிவு செய்திருக்குது. என்னுடைய லட்சியமே அதுதான். போர் பகுதியில் முள்ளிவைக்கால், புதுக்குடியிருப்பு, ஆணையரவு, விசுவமடுவு, நெல்லியடி, காங்கை துறைமுகம், மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த பகுதியிலெல்லாம் என் கிளைகளை நிறுவ வேண்டும் என்பது எனது ஆசை. எனக்கு இங்கே ஊர் பேர் கேட்டால் கூட தெரியாது. ஈழத்தில் கேட்க காரணம் ஒரு தமிழனா அந்த பகுதியில், அந்த பின்னடைந்த பகுதியில் என்னை போல் எல்லா தொழிலதிபர்களும் யாழ்ப்பாணத்தில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. அனைவரும் வரணும். எங்கள் வியாபாரி சங்க வணிகருடைய காவலர் விக்ரமராஜா ஐயாக்கிட்ட கூட நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் யாழ்ப்பாணம் வரணும். எங்களுடைய லெஜெண்டு சரவணா ஸ்டோர் உரிமையாளர் அவரையும் அந்த பக்கம் பார்வையிட்டிருப்பதுக்கு வலியுறுத்திருக்கிறேன். இப்படி பல வியாபாரிகளை கொண்டு போய் ஈழத்தில் சேர்க்கணுங்கிறது என் நோக்கம். தமிழகங்கும் இளைஞர்கள் சிறிய கிடைத்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கி நார்த்துலேருந்து நிறைய அதிகாரங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம பிள்ளைங்க ரொம்ப படிச்சுட்டாங்க. இந்தியாவினுடைய படிப்பு சராசரி 77% தான். உலகத்தினுடைய சராசரி படிப்பு 76% ஈரோப்பாலாம் சேர்த்தா. அதை 100% பதிவிச்சது வந்து தென்கொரியாவும் ஆஸ்திரேலியாவும், 100 படித்தவங்கன்னு ஒரு கணக்குண்டு. 77% இந்திய படிப்பில் அதிகம் படித்தவர்கள் தமிழகத்தில் தான். அதில் 76% பெண்கள் படிச்சிருக்காங்க, 53% ஆண்கள் படிச்சிருக்காங்க. இதுதான் தந்தை பெரியார் கண்ட கனவு. தந்தை பெரியாருடைய கனவு அதுதான். அந்த படிப்புக்கு படிச்சுட்டங்கிறதுனால நம்ம இளைஞர்கள் பல வெளியே ஊர்களுக்கு
அண்ட நாடுகளுக்கு சென்றாங்க கம்ப்யூட்டர் சென்டருக்கு வேலை வாய்ப்புக்கு சென்றாங்க அதனால இங்க வேலை வாய்ப்பு படிச்ச பிள்ளைங்க கிடையாது இந்தியாவில் 27% தான் பாத்துங்க தமிழகத்துல பெண்கள் 76 ஆண்கள் 53 இருக்க காரணம் அந்த பெரியார் போட்ட அந்த பெண்கள் சமத்துவமான நிலைக்கு வர வேண்டியங்கன்ற அந்த விதைதான் அதே மாதிரி அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருப்பதும் தமிழகத்துல தான் பெருமையான ஒரு விஷயம் இப்படி படிச்ச இளைஞர்கள் வெளியே போன வாசி இந்தியாரங்களை வச்சு நம்ம வேலை வாங்கலாம் நம்ம பிள்ளைகளும் அடிப்படை வேலைகளை பயன்படணும் அந்த நோக்கமாக தான் நான் கல்லூரி தொடங்கியிருக்கேன் தொடருங்க உங்கள் கேள்வி சார் இந்த துறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த துறைக்கு வரணும்ல அது வயிற்றுல இந்த பசி கொண்டு வந்து சேர்த்துச்சு நமக்கு என்ன சோத்து இல்லாதவனுக்கு துறை வேண்டி கிடக்கு அதெல்லாம் கிடையாது சார் அதாவது இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தடுமாறுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ படித்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அவங்களால் எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை தமிழர்கள் தான் இன்றைக்கி உலக நம்ம இந்தியாவிலேயே இப்போ முதல் மாநிலமாக தொழில் துறையில் இருக்குது தமிழர்கள் வந்து அதிகம் படிச்சுட்டு நிறைய துறைகளில் ஈடுபட்டிருக்காங்க நம்ம சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் வெளியே அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க தமிழ் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ஒரு காலத்தில் நாங்களாம் வேலை கேட்கும்போது பெட்டி இருக்கா சாப்பிட்டு ஓடிப்போம்னு வேலையை கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வேலை டிமாண்டு தமிழகத்தில் இருக்குது எங்கள் விவசாயத்தில் கூட இந்தியாரங்க வந்துட்டாங்க அந்தளவுக்கு இங்கே வேலை வாய்ப்பு நிறைஞ்சு கிடக்குது கிடைச்ச வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க படிச்சுட்டுமேங்கிறது விஷயந்தான் நிச்சயமாக அது அயல்நாட்டு மோகம் அதிகமாக இருக்குது உள்நாட்டில் உற்பத்தி இன்னும் உள்நாட்டு உற்பத்திகள் மிக குறைவு நீங்கள் எந்த மென்பொருள் எடுத்துக்கிட்டாலும் இந்திய உற்பத்தியில் குறைவு தான் நீங்கள் ஆப்பிள் போன் எடுத்தால் அமெரிக்காவது சோனி எடுத்தால் ஜப்பானுது சாம்சங் எடுத்தால் தாய்லாந்துது இன்னும் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் மிஷின்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இன்னும் உள்நாட்டு தயாரிப்புகள் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு இதில் இளைஞர்கள் விஞ்ஞான ரீதியாக ஈடுபடணுங்கிறது என்னுடைய விருப்பம் சார் அதாவது சிறு வயதுல நீங்க வந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சுதான் இந்த இடத்துக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி நீங்க வந்து எல்லாரும் இடத்துலயுமே சொல்லிட்டு இருக்கீங்க பட் இந்த கஷ்டங்களையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு ஒன்று இருந்திருக்கும் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் இல்லை இது பெரிய இடம் சின்ன இடங்கிறதெல்லாம் நான் பிரிச்சு பார்த்தது கிடையாது உழைக்க வேண்டும் அது மட்டும்தான் இந்த தொழிலை செய்ய வேண்டும் அந்த தொழில் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு நீங்கள் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் சரிங்களா அப்படி நான் நெத்தியில் ஏற்றுக்கிட்டதே கிடையாது இதுவும் போதாதுங்கிறத இப்போ கல்லூரி தொடங்கியிருக்கிறேன் இதுவும் போதாதுன்னு இன்னும் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் மசாலா ஃபேக்ட்ரி தொடங்கிருக்கிறோம் உலக அளவில் நிர்வாகத்தை தொடங்கிருக்கிறோம் இதை நான் வெற்றியாக கருதல இன்னும் எவ்வளோ பேரை உருவாக்க முடியும் எத்தனை பேர்கிட்ட இந்த தொழிலை கொடுத்துட்டு போக முடியுங்கிறது தான் என் வெற்றி அடங்கியிருக்கு நான் இருக்கும்போது இந்த தொழில் வாழ்ந்து வளர்ந்தது இல்லை என் காலத்துக்கு அப்புறம் இது வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் என் வெற்றி உறுதி செய்யப்படும் நிச்சயமாங்க சார் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களை வந்து நீங்கள் அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன் அந்த ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு தொழிலாளிகளுக்கெல்லாம் அடிப்படை தொழிலாளி நான் வேலை பார்க்குறீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் அப்படி கூட நான் பிரித்து பார்க்குறது கிடையாது இன்றைக்கும் ஒரு தட்டில் தான் சாப்பிடுவோம் ஒன்றா தான் தூங்குவோம் ஒன்றா தான் படுத்திருப்போம் இந்த ஒயிட்டு நோயிட்டு வெளி உலகத்துக்கு தானே தவிர என் தொழிலாளிகளுக்கானது கிடையாது பிரித்து கூட நான் எந்த நிர்வாகத்தில் போனாலும் ஃபஸ்ட்டு கம்பெனி சாப்பாடு தான் சாப்பிடுவேன் இந்த பேட்டி தொடங்க முன்னாடி கூட என்னுடைய கல்லூரியில் இன்றைக்கி முட்டை போட்டாங்களா கீரை செஞ்சாங்களாங்கிற கேள்வியோடு தான் இந்த பேட்டியில் உட்காந்துருக்கிறேன் இந்த உணவு தான் மனிதனுக்கு அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு மூணு விஷயம் வேணும் காற்று நீர் உணவு இதில் உணவுத் துறையில் நம்ம இருக்கோம் கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது மற்ற இருக்க இருப்பிடம் உடுத்த உடைங்கிறது மானங்காக்க உடைங்கிறது நம்ம தேடிக்கிறது ஆனால் அந்த உணவு காற்றும் நீரும் இல்லைன்னா உயிரை வாழ முடியாது இறைவா இப்போ நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காரு உணவுத்துறையில் வச்சுருக்காரு நம்ம அதை எப்படி கொடுக்கணும் வயிறால் கொடுக்கணும் இதுக்கு வந்து காரணம்லாம் நம்ம தேடிக்கூடாது நம்ம அதுக்கு என்றைக்கும் நன்றியாக இருக்கணும் கண்டிப்பாக உணவு மேலே ரொம்ப அக்கறை உள்ளது இப்போ பிரியாணிலே ஏன் என் பிரியாணியில் உள்ள மசாலாக்கள் போட காரணம்னா சாப்பிட்டோன்னா உங்களுக்கு செரிமான சக்தி உண்டாக வேண்டும் அஜீர்ண உறுப்புகள் தூண்டப்படணும் அப்போ வாசனை பொருட்கள் அதிகமாக இருந்தால்தான் அஜீர்ண உறுப்புகள் தூண்டப்படும் இஞ்சி பூண்டு மல்லி புதினா பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எதைய தக்காளி எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் சேர்த்தக்கூடிய எலுமிச்சம்பழம் வெங்காயம் ஆடின்னு எல்லாமே ஒரு மருத்துவ குணம் கொண்டது அதே மாதிரி உணவில் வந்து மதிய நேரத்தில் பிரியாணி உண்ணுவது நல்ல உகந்தது மதிய நேரத்தில் அளவோடு நம்ம சாப்பிடுவது உடம்புக்கு உகந்தது இப்படி மசாலா கூட சாப்பிடும்போது இன்னும் நல்ல ஒரு ஹெல்த்து கிடைக்கும் எனக்கு சிறு வயசுலேருந்து கஷ்டப்பட்ட வசதி நிறையா பாதிப்புகள் உடல் ரீதியாக உண்டு அதுக்கான முறையான உணவுகளை ஏன்னா ஒரு நோய் தீர்வதற்கு ஒரு பயிற்சி ஒரு மருத்துவம் ஒரு உணவு மூணு சேரும்போது தான் ஒரு நோயை சீக்கிரம் தீர்க்க முடியும் வெறும் மருந்தாலையும் தீர்க்க முடியாது
அதுக்காக அந்த நோய்க்கான பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் இருக்கு உணவு முறை இருக்கு அதோட சேர்ந்து நம்ம மருந்து எடுக்கும் போது உடலை பாதுகாத்துக்க முடியுங்கிறத நம்பிக்கூடிய வேணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்க வந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் பொறுமையா எல்லாருக்கிட்டையும் நலம் விசாரிச்சு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக்லாம் கேட்குறீங்க அதே மாதிரிதான் நான் வரும்போதே கவனிச்சு நீங்க இங்க வந்து சாப்பிட்டு இருக்கவங்க எல்லாருக்கிட்டயுமே அந்த ஒரு ஃபீட்பேக் கேட்குறீங்க அது நீங்க ருட்டீனா எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க அவங்க கொடுத்த வாழ்க்கை அதால தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் ஒப்பித்தமாக அது ஏதோ நம்ம பெருமைக்குரிய விஷயமாயிடாது அதுதான் தர்மம் அவங்க தான் கொடுத்த வாழ்க்கைக்கு இன்றைக்கி அவங்களுக்கு நன்றியாகவும் அதை மறக்காமல் வாழ்வது தான் கைமாறாக இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சரி இப்போ பிரியாணியில் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பழைய சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் உப்பு போட்ட நெய்யில் வதக்கிற பச்சை மிளகாயை உப்பு போட்டு வதக்கி சாப்பிட்டு கஞ்சியோட குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பிரியாணி பிடிக்கும் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஊர் பரோட்டா பிடிக்கும் அது உடம்பு கெடுதல் தான் ஆனால் எங்கள் ஊர் அந்த எடப்பாடி பரோட்டாவும் மட்டன் குழம்பையும் மறக்கவே முடியாது அது தோசை இங்கே தோசையும் இங்கே எங்கள் ஊரில் ரோஸ்ட்னு தான் சொல்லுவாங்க அது இப்போ காலகாலத்தில் மறந்தே போச்சு அது மாதிரி உணவுகள் ஒவ்வொரு உணவுகளும் பிடிக்கும் நான் வாழ்ந்த போது இருக்கிறது இல்ல நான் வாழ்ந்த பிறகு இது வாழ்ந்துங்கிற நோக்கத்தோட இருக்கிறவன் அதனால இதுக்கு எல்லையே கிடையாது இதுல இருந்து என்ன என்ன விரிவுபடுத்த முடியும் திரைப்படம் மீடியா காலேஜ் ஹோட்டலு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் இன்னும் மசாலா ஃபேக்டரி அமைக்கணும் நிறையா உத்தரமூரூரில் பல ஏக்கர்களை வாங்கியிருக்கோம் விவசாய பொருட்களை நாங்களே உற்பத்தி பண்ணுற அளவுக்கு பிளானில் இருக்கிறோம் இதை இன்னும் எல்லை இல்லாத அளவுக்கு காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களோடு கொண்டு போயிட்டே இருப்போம் இதுதான் எல்லை என்று பகிர்ந்து சொல்லிட முடியாது நேர்மைக்கவே முடியாது எல்லா ஊர்களையும் நாடு எங்குமே இதை கொண்டு போய் சேர்த்துவது தான் ஏன் துறை இது நான் உருவாக்கினது இதை உலக அளவில் கொண்டு போய் வச்சுட்டு தான் அது ஓய்வுங்கிறத நினச்சி பார்க்க முடியும் அப்படி ஓய்வு கிடச்சிருங்கிறது நம்பிக்கை எனக்கு இல்லை நம்ம நினைப்போம் தொழிலில் ஓய்வு எடுத்துடலான்னு நிச்சயமாக அப்படி எந்த ஒரு முதலாளியும் ரிட்டர்ன் ஆக முடியாது அது காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் இதுக்கு எல்லையே கிடையாது சார் உங்களோட பிஸி ஷெடியூலில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட எண்ணம் படி நீங்கள் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லாமல் இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவல் அளவுக்கு உங்களுடைய எல்லா கனவுகளையும் நனவாக்கி நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்து இந்த பெருமை வந்து உலக நாடுகள் ஃபுல்லாகவே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டிவி சார்பாக நான் வாங்கிக்கிறேன் வணக்கம் மயூரி டிவியுடைய உழைப்பாளர்களுக்கு அதோடைய உரிமையாளருக்கு அன்பு வாடிக்கையாளர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நேயர்களுக்கு அனைவருக்கும் எங்கள் செயலமானார் என் அன்பு தொழிலாளி சார்பாகவும் என் சார்பாகவும் திருநெல்வேலியில் இந்த கிளையிலிருந்து என் அன்பு தம்பி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ்ச்செல்வன் சார் கொடுத்துருப்பாருன்னு நம்புகிறேன் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ தூரம் அழகாக நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணி பேசினார் இன்றைக்கி வந்து நம்ம நெல்லையில் இருக்கிற அவருடைய சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடைக்கு வந்து மரக்கன்று நடுறதுக்காக வந்திருந்தார் அந்த மரக்கன்று நடுற இடத்துல வந்து நம்ம பேட்டி எடுக்கிறோன்னு திடீர்னு நம்ம கேட்கும்போது ஒரு சின்ன முகசுளிப்பு கூட இல்லாமல் ரொம்ப அன்பாக சரி அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் சொல்லி அவ்வளோ அழகான பேட்டி கொடுத்தாரு உண்மையில் ரொம்ப பெருமையாக இருந்தது அவர் கூட நான் இருந்து பேட்டி எடுத்ததுக்கு இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சுனிதா